அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் பட உலகில் நடிப்பு, நடனம் ஆகிய இரு துறைகளிலும் சிறந்து விளங்கிய பிரபலமானவர்கள் மிக குறைவான நடிகைகளே. அந்த இரு துறைகளிலும் தனது அழுத்தமான முத்திரையை பதித்து ஏராளமான ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றவர் நடிகை ஈவி சரோஜா. அவரை பற்றி தான் இன்றைய 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள போகிறோம். சரோஜாவின் சொந்த ஊர் திருவாரூரை அடுத்த என்கண் கிராமமாகும். தந்தையார் வேணுப்பிள்ளை இசைக்கலைஞர், தாயார் ஜானகியும் அப்படியே. சரோஜாவின் 7வது வயதில் தந்தையார் காலமானார். பிறந்தது கலை குடும்பம் என்பதால் இயல்பாகவே கலைகளின் மீதான ஆர்வம் அவரது இரத்தத்திலேயே கலந்திருந்தது. தாயாரும் மகளின் மனதை அறிந்தவராக நடனம் கற்பிக்க முடிவெடுத்தார். காலில் கட்டிய சலங்கைகளின் வழியாக மிகச் சரியாகவே தன் தீராத கலையார்வத்தை பேசிற்று அந்த குழந்தை. அதே தஞ்சை மாவட்டத்துக்காரரான வழுவூர் ராமையா பிள்ளை நடன கலையில் மேதாவிலாசம் நிரம்ப பெற்றவர். அந்த காலகட்டத்தில் பிரபல திரைக்கலைஞர்கள் பலருக்கும் அவரே குருவாகவும் இருந்து நாட்டியம் பயிற்றுவித்து வந்தார். சென்னையில் மிகவும் புகழ்பெற்ற நடன ஆசிரியராகவும் திகழ்ந்தார். வைஜெயந்திமாலா, குமாரி கமலா, பத்மா சுப்பிரமணியம் என பல புகழ்பெற்ற நாட்டிய தாரகைகள் இவரால் மெருகேற்றப்பட்டவர்கள். அவ்வளவு பேரும் புகழும் பெற்ற கலைஞர் அந்த சமயத்தில் திருவாரூர் சென்றிருந்தார். ஒரு வகையில் அவர் சரோஜாவின் உறவினரும் கூட. ராமையா பிள்ளை திருவாரூர் வந்திருப்பதை அறிந்த சரோஜாவின் தாயார் ஜானகி அம்மாள் தன் மகள் சரோஜாவை அழைத்து கொண்டு அவரை பார்க்க சென்றார். மகளை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்து, என் மகளுக்கு நீங்களே குருவாக இருந்து அவளுக்கு நடனம் பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் அவரிடம் கேட்டுக்கொண்டார். குழந்தை சரோஜாவின் துருத்துருப்பான முகமும் அலைபாயும் கண்களும் இந்த சிறுமி எதிர்காலத்தில் நல்ல நாட்டிய மங்கையாக பிரகாசிப்பாள் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. தாயாரின் ஆசையுடனும் குருவுடனும் சென்னைக்கு பயணமானார் சரோஜா. குருகுலவாசமாகவே அவருக்கு நாட்டியம் சொல்லித்தரப்பட்டது. மிக விரைவாக பயிற்சி பெற்று தேறியதுடன் மிக இளம் வயதிலேயே நன்றாக ஆடக்கூடியவர் என்ற பெயரையும் குருவிடமிருந்து பெற்றார். அங்கு நாட்டிய பயிற்சி பெறுவதற்காக வரும் மற்ற இளம் பெண்களுக்கு நாட்டியத்தை கற்றுத்தரும் இளம் ஆசிரியராகவும் பயிற்சியாளராகவும் அவரை உருமாற்றினார் குரு வழுவூர் ராமையா பிள்ளை. மிக விரைவில் சென்னை ரசிகர் ரஞ்சினி சபாவில் 1951 அப்போதைய பிரபல நீதியரசர் ASP ஐயர் முன்னிலையில் அரங்கேற்றம் அமோகமாக நடைபெற்றது. 15 வயது சிறுமி மிகச் சிறப்பாக ஆடி அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டார். அந்த காலத்தில் அரங்கேற்றம் நிகழும் சபாக்கள் மூலமாகவும் திரைப்படங்களுக்கு நட்சத்திரங்களையும் நாட்டிய தாரகைகளையும் தேடும் படலம் நடைபெற்று கொண்டிருந்தது. மற்ற ஊர்களை காட்டிலும் சென்னை மாநகரம் அதற்கான களமாகவும் இருந்தது. அப்படி என் தங்கை படத்தின் பிரதான பாத்திரமான தங்கை மீனாவாக கண்டுபிடிக்கப்பட்டவர்தான் ஈவி சரோஜா. MGR கதாநாயகனாக நடிக்க என் தங்கை என்ற படத்தை தயாரிப்பதில் அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் அப்போது மும்முரமாக களமிறங்கியிருந்தது. கதாநாயகி இல்லாமல் தனித்த கதாநாயகனாக MGR நடிக்க அவருக்கு தம்பியும் தங்கையுமாக நரசிம்ம பாரதியும் ஈவி சரோஜாவும் நடிப்பதென்று முடிவானது. வழக்கமான MGR படபாணியிலிருந்து முற்றிலும் விலகி குடும்பத்தின் மூத்த மகனாக, குடும்பச் சுமையை தன் தோள்களில் தாங்கும் பொறுப்புள்ள மூத்த சகோதரனாக நடித்திருந்தார் MGR. கண் பார்வையற்ற தங்கை மீனாவாக சோகரசம் சொட்ட சொட்ட அறிமுகப்படுத்திலேயே தன் நடிப்பால் அனைவரையும் கண்கலங்க வைத்தார் ஈவி சரோஜா. அவரை சுற்றியே படத்தின் கதையும் பின்னப்பட்டிருந்தது. கண் பார்வையில்லாமல் ஒரு பெண் இந்த உலகில் வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை கதை விவரித்தது. அடுத்து 1954 TR மகாலிங்கத்தின் சொந்த படைப்பான சுகுமா புரொடக்ஷன்ஸ் விளையாட்டு பொம்மை படத்தில்
குமாரி கமலாவுடன் இணைந்து நடித்தார் ஈவி சரோஜா. தொடர்ந்து 1955 ஏ.பி. நாகராஜனின் பெண்ணரசி படத்திலும், எம்.ஜி.ஆருடன் குலேபகாவலி படத்திலும், ஆர்.எஸ். மனோகர் நடித்த நல்ல தங்கால் படத்திலும், ஜெமினி கணேசன் நடித்த நீதிபதி படத்திலும் அடுத்தடுத்து சரோஜா நடித்தார். மதுரை வீரன் படத்தில் மானை துரத்தி வரும் வேடனாக எம்.ஜி.ஆர். பெண்களின் அந்தப்புற நந்தவனத்துக்குள் நுழைந்துவிட அவரிடம் எகத்தாளமாக பேசி நையாண்டி செய்வதில் ஆரம்பித்து கேலியும் கிண்டலுமாக தொடரும் வாங்க மச்சான் வாங்க அந்த வழிய பார்த்து போங்க பாடலில் தரையிலிருந்து 2 அடி உயரத்திற்கு மேலாக அவர் துள்ளி குதிப்பது மான் துள்ளலாகவே இருக்கும். கிராமத்திலிருந்து பட்டணத்திற்கு பிழைக்க வரும் ஒருவனின் பட்டணவாசம் பற்றிய கற்பனைகளுக்கு கிராமத்து பெண்ணொருத்தி பதிலடி கொடுப்பதாக அமைந்த எவர்கிரீன் பாடல் பட்டணம்தான் போகலாமடி பொம்பல பணங்காசு தேடலாமடி ரேடியோ காலத்திலிருந்து இன்றைய யூடியூப் காலம் வரை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல். நாடோடிகளாக தெருவில் ஆடி பாடி பிழைக்கும் ஒரு ஜோடி பாடுவதாக அமைந்த இந்த பாடல் எங்க வீட்டு மகாலட்சுமி படத்தில் இடம்பெற்று பட்டை தொட்டி எங்கும் பிரபலமானது. ஈவி சரோஜாவுக்கென்றே டி.ஆர். ராமண்ணா தயாரித்த படம் மணப்பந்தல். ஆனால் இந்த படத்தை அவர் இயக்கவில்லை. ஈவி சரோஜா, சரோஜா தேவி என இரு கதாநாயகிகள் என்றாலும் இருவருக்கும் சமமான பங்களிப்பு வழங்கப்பட்டது. ஈவி சரோஜாவுக்கு நடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பையும் இந்த படம் வழங்கியது. அந்த காலத்தில் இளம் பெண்களின் காதல் தேசிய கீதங்கள் பலவற்றில் ஒன்றான உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே ஈவி சரோஜாவுக்கு கிடைத்த அற்புதமான பாடல்களில் ஒன்று. எத்தனை பெண்கள் தங்கள் காதலனுக்கு இந்த பாடல் வழியாக தூது அனுப்பியிருக்கிறார்கள், செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள், அவையெல்லாம் ரசமானவை. படிக்காத மேதை படத்தில் பணக்கார குடும்பத்து செல்ல பெண்ணாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை, தந்தை வியாபாரத்தில் நொடித்து போய் மரணமடைய குடும்பம் ஆட்டம் காண்கிறது, பொறுப்பற்ற அண்ணன்கள் விலகிக் கொள்ள தாயை காப்பாற்ற வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவாள் அந்த செல்லப்பெண். பொழுதுபோக்குக்காக கற்றுக்கொண்ட தனக்கு தெரிந்த நாட்டியத்தையே முதலீடாக்கி அம்மாவுடன் வாழ்க்கையை நகர்த்துவார். அந்த செல்லப்பெண் பாத்திரம் ஈவி சரோஜாவுக்கு இயல்பாகவே அமைந்தது. அதே குடும்பத்தில் வளர்ப்பு மகனாக வேலைக்காரனாக நடித்த சிவாஜி தங்கை மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராகவும், அதே நேரத்தில் திருமணத்துக்கு காத்திருக்கும் தங்கையை மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்த்துவிட்டு போக அவளை கேலி செய்து பாடும் சீவை முடிச்சு சிங்காரிச்சு சிவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு பாடலும் திருமண வீடுகளில் அந்நாட்களில் போடப்படும் ரெக்கார்டுகளில் முதன்மை பெற்ற ஒன்று. ஈவி சரோஜாவின் திரைப்பாத்திரங்களில் சற்றே வித்தியாசமானது வீர திருமகன் படத்தில் ஏற்ற வீரமங்கை பாத்திரம். கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் மன்னராட்சியில் அதை எதிர்த்து நிற்கும் புரட்சிகர குழுவில் ஒருத்தியாகவும், அதே நேரத்தில் ஒரு தலையாக தளபதி ரவீந்திரன் மீது காதல் கொள்பவளாகவும் நடித்திருப்பார். ரவீந்திரனாக நடித்த ஆனந்தன் தன் காதலிதான் மறைவில் நிற்கிறார் என்றெண்ணி பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் என அவளை நினைத்து பாட, பாடலின் இறுதியில்தான் இவள் தன் காதலி இல்லை வேறொருத்தி என்பதை உணர்வார். சித்ரா வேடமேற்ற ஈவி சரோஜாவும் இவன் உண்மையில் தன்னை காதலிக்கவில்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வார். எக்காலத்திலும் எல்லோர் மனதையும் மயக்கும் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி பாடல் காட்சியில் ஈவி சரோஜாவும் தோன்றுவார். பாக்கியலட்சுமி படத்தின் 2 நாயகிகளில் சரோஜாவும் ஒருவர். எம்.ஜி.ஆருடன் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு ஜோடியாக நடித்த ஒரே படம் கொடுத்து வைத்தவள். இந்த படத்தை தயாரித்தவர் சரோஜாவின் சகோதரர் ஈவி ராஜன். ஈவி ராஜன் தனது சகோதரி பற்றி என்ன சொல்கிறார் என்பதை பற்றி கேட்போமா? சகோதரியா, எங்கள் குடும்பத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய அசட், அதாவது பெரிய வெகுமானம் தான் அவங்க எங்கள் குடும்பத்தையே. எங்கள் ஊர் வில்லேஜ் வந்து எங்கன்னு திருவாரூர் பக்கத்தில், அங்கே ஆரம்ப காலத்தில் வந்து எங்கள் பெரியப்பா ஒருத்தர், அதாவது எங்கள் அப்பாவுடைய அண்ணன் சம்சாரத்தோட அக்கா புருஷன், அவர் பெரிய வித்வான், திருவிழாபுரத்துலாம் சொந்த ஊர். அவர்கிட்ட ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நாள் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அம்மையாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு திரும்ப அம்மையாப்பிள்ளை அவருடைய இதில் நட்டுவங்கத்தில் அவங்க டான்ஸு கற்றுக்கிட்டு நிறைய கச்சேரிலாம் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அப்போ தான் எந்தெங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போய் நடிக்க வச்சாங்க அவங்கள.
அதான் ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு என்னங்க. அப்புறம் நிறைய தெலுங்கு படத்தை நிறைய ஆக்ட் பண்ணிருக்காங்க. தெலுங்குலாம் பேச நாகேஸ்வரராவ் படத்துங்கள்லாம் அவர் கம்பெனி படத்துலலாம் நிறைய ஆக்ட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். தமிழை விட தெலுங்குல அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன். கேபி சுந்தரமாக வச்சு நான் படம் எடுத்தேன். ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாம் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன். எம்ஜிஆர் சிவாஜி வச்சு ஒரு ஒரு படம் தான் எடுத்தேன். அதோட போகிறேன்னு விட்டுட்டேன் நான். பாக்கிலாம் சின்ன படங்களாக எடுத்தேன். ஹிந்தியில் ரெண்டு படம் எடுத்தேன். அப்புறம் திரும்பி கன்னடத்தில் ரெண்டு படம் எடுத்தேன். அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் எல்லாருமேலேயும் பெரியமாக இருப்பாங்க. எனக்கு எல்லாம் அம்மா அப்பா எல்லாமே அவங்க தான். அந்த அளவுக்கு நான் கூட வச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது எங்கள் ஊரில் வந்து பர்மனண்டாக ஸ்கூலே கிடையாது. திருநெல்லையும் கொட்டாயம் அங்கே இங்கே தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பர்மனண்டாக ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூல் கட்டினாங்க இது பஞ்சாயத்து போர்டில். அது காற்று மழையில் அடிபட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் பர்மனண்டாக கட்டலாம், ஓட்டு கட்டிடமா நல்லா ஸ்ட்ராங்காக கட்டலாம்னு சொல்லிட்டு இப்படி ப்ரொபோஸ் பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. எங்கள் அக்கா ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஜாயிண்டாக கட்டி அதில் வந்து ஈவிஎஸ்வர கல்வி நிலையம்னு சொல்லி அது பேர். அது ஓப்பன் பண்ணுறது பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. அப்போ காங்கிரஸ் ரெஜிம் தான் அங்கே பார்த்தாலும் எங்கள் ஊர் பிரசிடண்ட் காங்கிரஸ் தான். நாங்கள்லாம் பக்கா டிஎம்கே இருங்க. அவர் சொன்னப்போ நாங்கள் சொன்னால் நாங்கள் பணம் கொடுத்து கட்டின ஸ்கூலுக்கு வந்து எங்கள் தலைவரை தான் வச்சு திறக்கணும்னு சொன்னோம். அதனால் ஒரு வருஷம் டிலே ஆகி போச்சு. இது அப்போ தெரியும் கேட்க அவர் ஒத்துக்கிறார் பிரசிடெண்ட்டு. சரிங்க பரவாயில்ல, எங்கள் அண்ணாவை அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் அண்ணாவை அழைச்சிட்டு வந்தேன். அந்த ஸ்கூலில் 59 தோணும், 58 கடிச்சு முடிச்சாச்சு. 59 தான் அந்த ஸ்கூலை திறந்தோம் அண்ணா தலைமையில். அது வந்து பெரிய விஷயம் எங்கள் ஊர். இப்பவும் போனால் பார்க்கலாம் போர்டில் ஈவி சுரேஜ ஆரம்ப கல்வி நிலையம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே இருக்கும். எங்கன்னு உள்ளே போனாக்கா அது பார்க்கறதுனா இது இது அதுக்கு முதல்ல எங்கள் வீடு. அதுக்கு அடுத்தபடி அந்த ஸ்கூலில் பார்த்தாங்கன்னா ஜனங்களாம் சொல்லுவாங்க ஈவி சுரேஜா வீடு, ஈவி சுரேஜா கட்டி வீடு தவிர ஸ்கூல்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமை. எம்ஜிஆரின் தங்கையாக என் தங்கை படத்தில் அறிமுகமானவர், அவருக்கு ஜோடியாக கொடுத்து வைத்தவள் படத்தில் நடித்து பட உலகை விட்டும் ஒதுங்கினார். தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் ஏறத்தாழ 70 படங்களில் நடித்திருக்கும் சரோஜா 1974 ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதியிடமிருந்து கலைமாமணி விருது பெற்றவர். 2002 முத்தமிழ் பேரவை சார்பில் நாட்டிய செல்வி என்ற விருதையும், திரைத்துறையில் நிகழ்த்திய வாழ்நாள் சாதனைக்காக 2002 எம்ஜிஆர் விருது 2004 தமிழக அரசிடமிருந்து பெற்றார். இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவை மணந்து கொண்ட ஈவி சரோஜாவுக்கு நளினி என்கிற மகள் இருக்கிறார். இயல் இசை நாடக மன்றத்தின் திருவாடுதுறை ராஜரத்தினம் அரங்கில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கு ஆண்டுதோறும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு வெள்ளை புகைப்படங்களில் ஈவி சரோஜாவின் படம் கண்களையும் மனதையும் ஒரு சேர கவர்ந்திழுக்கக்கூடியது. தமிழ் திரையில் பல நடிகைகள் நடன மணிகளாக இருந்தாலும் சரோஜாவின் நடனத்தில் துள்ளல், நளினம் இரண்டுமே கவனத்தை ஈர்க்கக்கூடியவை. அவர் நடித்த பல படங்களில் இடம்பெற்ற நடன காட்சிகளை பார்க்கும்போது அது தனித்தன்மையுடனும் இருப்பதை உணர முடியும். மான்குட்டியை போல் துள்ளி குதிப்பதில் ஆகட்டும், கால் தரையில் படாமல் அந்தரத்தில் மிதப்பது போல் மிக வேகமாக கால்களை மாற்றி சில நடனங்கள் அவரால் எளிதாக ஆடி காண்பிக்க முடிந்திருக்கிறது. மிக இளம் பெண்ணாக மெலிந்த தோற்றத்தில் ஆரம்ப கால படங்களில் அவர் தோன்றினாலும் அவரின் நடிப்பும் நடனமும் சற்றும் சளைத்தவையல்ல. நடிகர்கள் சந்திரபாபு, கே ஏ தங்கவேலு, நாகேஷ் என்று நகைச்சுவை நடிகர்களுக்கும் இணையாக நடித்தவர். அதிலும் குறிப்பாக சந்திரபாபுவுடன் அவரின் வேகமெடுக்கும் பாடல்களுக்கு ஏற்ப அதே துரித கதையில் ஆடுவதும் அசாத்தியமானதுதான். புதுமை பித்தன் படத்தில் அரண்மனை அடிமை பெண்களில் ஒருத்தியான அபராஜிதாவாக ஆடிய ஆட்டங்கள் நினைவில் நிற்பவை. அதிலும் தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா என்று சந்திரபாபு பாடும் பாடலுக்கு ஆடி அனைவராலும் ரசிக்கப்பட்டவர். கலைகளின் பிறப்பிடத்தில் மலர்ந்த நாட்டிய தாரா ஈவி சரோஜா 2006 November 3 நெஞ்சுவலி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி தனது 70 வயதில் காலமானார். நடிப்பு, நடனம் இரண்டிலும் திறம்பட உயர்ந்து ஒளிர்ந்த ஈவி சரோஜா அற்புதமான இயற்கையான முக அழகுக்கு சொந்தக்காரர். இவர் போல் அழகியுண்டா? என்ன நேயர்களே,
இன்னைக்கு நம்ம 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில நாட்டிய தாரா ஈவி சரோஜா பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு பிரபலத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா சந்திரன். நன்றி, வணக்கம்.